श्रीमान वेंकटनाथार्य कविदार की केसरी वेदांत आचार्य वच्यो में सन्निधत्तां सदा हृदि शिवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण दिद्वैगाहमान्तं आचार्य भक्ति परिपूत मनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः। ध्येयं सदा परिभवक्नमभीष्टदोहं तीर्थास्पदं शिवविरिञ्चनितं शरण्यं भृत्यार्तिहं प्रणतबालभवाब्धिबोधं वन्दे महापुरुषदे शरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ट आर्यवचसा यदघात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषदे शरणारविन्दम्। त्यक्त्वा सुदुस्त्यजसुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ट आर्यवचसा यदघात् अरण्यं मायामृगं दयितयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषदे शरणारविन्दम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वभावप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। श्रीहरये नमः श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமத்பாகவதம் என்கின்ற புராணத்துல நாரதருடைய சரித்திரம், நாரதர் எந்த இடத்துக்கு வராரோ அப்போ அந்த இடத்துல பகவான் அவதரிக்க போறான் என்று நாம தெரிஞ்சுக்கணும். நாரதர் வந்து துருவனுக்கு உபதேசம் பண்ண போனார். அப்போ அந்த இடத்துல அந்த துருவன் வந்து அந்த உபதேசத்தை கேட்டதுனால கடைசியில பகவானே துருவனுக்கு பிரத்யக்ஷமானார். அதுபோல நாரதர் பிரகலாதனுடைய கிரகத்துக்கு போனார். பிரகலாதனுடைய கிரகத்துல போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருந்தார். அப்போ அவாத்துக்கே நரசிம்ம பகவான் வந்துட்டார். அதனால வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு போனார் நாரதர். அந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு போனதுனால ராமாயணம் என்கின்ற ஒரு பெரிய காவியம் வந்தது. அதுபோல இங்க வியாசருடைய ஆசிரமத்துக்கு வந்தார், பாகவதம் உண்டாச்சு. இப்போ பரம கிருபாலுவான நாரதர் இல்லைன்னு சொல்லிட்டா நமக்கெல்லாம் ராமரையும் தெரிஞ்சிருக்காது, கிருஷ்ணரையும் தெரிஞ்சிருக்காது. எந்த நரசிம்மரை நாம கொண்டாடுறோமோ அந்த நரசிம்மரை நமக்கு எடுத்து காட்டி கொடுத்ததே நாரதர் தான். இப்போ மகா கிருபாலுவா இருக்கா சாதுக்கள்லாம். அந்த நாரதர் வந்து பாகவதத்தை ஒரு அத்தியாயமா சொன்ன பிறகு வியாசர் அந்த பாகவதத்தை ஒரு 18,000 ஸ்லோகமாக தயார் பண்ணினார். அந்த பாகவதத்தை தன் புத்திரனான சுகபிரம்ம முனிவருக்குத்தான் சொல்லி கொடுத்தார் என்று சொல்றது. சுகபிரம்ம முனிவருக்கு பாகவதத்தை சொல்லி கொடுத்தார்னு கேட்டதும் சௌனக முனிவர்கள் சூத்தரை பார்த்து கேட்டார், என்ன கேட்டானா, சுகர் காட்டிலேயே தெரிஞ்சின்றிருந்தவராச்சே, அவர் வந்து பாகவதம் எப்படி வந்து வியாசரிடத்துல தெரிஞ்சின்றார்? பிறந்தப்பவே வியாசரை விட்டுட்டு கிளம்பி போயிட்டார் சுகர். சர்வம் அதாவது நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்தை ஸ்வீகரிக்கணும் என்பதற்காக, நிர்குண பிரம்ம சாட்சா்காரத்துக்காக அப்படி பண்ணினார் சுகபிரம்ம முனிவர். அப்படி இருக்கிறவர் எப்படி வியாசரிடத்துல பாகவதம் கத்துக்க என்ன காரணம் என்று கேட்டதும் உடனே சூத பௌராணிகர் சொன்னார்,
சுகர் பாகவதங்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆத்மா ராமாஷ்ட முனயக நிர்கிரந்தா அப்யுருக்ரமே குர்வந்தி அகைதுகீம் பக்திம் இத்தம் பூத குணோ ஹரிஹி அரேஹே குணாக்ஷித்தமதிஹி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மகதாக்கியானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியக. சுகர் ஆத்மாராமன் தன்னுடைய ஆத்மாவிலேயே லயமடைந்து அதிலேயே ஆத்ம சாட்சா்காரம் அடைந்து இருக்கக்கூடியவர். முனி முனையகா அப்படின்னா இந்திரியங்கள் மனசு எல்லாத்தையும் அடக்கி அதெல்லாம் ஜெயித்தவர். மற்றொரு புஸ்தகத்தினால ஞானத்தை அடையணுங்கிற அவசியமே இல்லாதவர். நிர்கிரந்தா அப்யுருக்ரமே குர்வந்தி அகைதுகீம் பக்திம் சர்வஸ்மாத் பரனான வாசுதேவனிடத்துல அப்பேற்பட்ட ஒரு பக்தியோட இருக்கிறவர். நிர்குண பிரம்மத்துல அப்படி இருக்கிறவர் பாகவதம் கத்துண்டார் அப்படின்னா என்ன காரணம்னு சொல்றார். சுகருடைய ஒரு தபசு, காட்டுல தபசு பண்ணும் பொழுது அவருடைய தபச யாராலையும் கலைக்க முடியலன்னா, சுகபிரம்ம முனிவருடைய தபச ஒரு மழையோ வெயிலோ குளிரோ அப்சரஸ்திரீகளோ தேவதாஸ்திரீகளோ மன்மதனுடைய பானமோ யாராலையும் அசைக்க முடியாத ஒரு தபஸ் பண்ணிட்டு இருக்கார் சுகபிரம்ம முனிவர். அப்படி பண்ணும் பொழுது அவருடைய அந்த தபஸ் எப்படி கலைஞ்சதுன்னா, வியாசருடைய சிஷ்யர்கள் எல்லாரும் காட்டுல ஒரு சமித்து பறிக்க போகும் பொழுதோ பழம் பறிக்க போகும் பொழுதோ மற்ற மிருகங்கள்னால ஆபத்து உண்டாருது என்கின்றதுனால வியாசரிடத்துல போய் அவர்கள்லாம் விண்ணப்பிச்சுண்டா, இது போல மிருகங்கள்லாம் பயமுறுத்துறது, வியாசரே இந்த மிருகத்தினிடத்திலேருந்து எங்களை காப்பாத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா, எங்களை நாங்களே காப்பாத்திக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பொழுது வியாசர் இந்த பாகவதத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்லி கொடுத்தார். வர்காபீடம் நடவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம் விப்ரத்வாசா கனக கபிசம்பை ஜயந்தீம் சமாலாம் ரந்திரான் வேணோர் அதர சுதயா பூரயன் கோப பிருந்தைஹி பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிஷத் கீத கீர்த்திஹி. பருகாபீடம்னு பகவான கிருஷ்ணனுடைய திவ்யமங்கலமான விக்கிரக ரூபத்தை, திவ்யமங்கலமான அந்த ரூபத்தை அவனுடைய ஒரு அழக வர்ணன பண்ணுவதான ஒரு ஸ்லோகம். அந்த வர்ணனைய இங்க பகவான் எப்படி நீலமேக சாமலனா இருக்கான், பீதாம்பரதாரியா இருக்கான், கோடி சூரிய பிரகாசனனா இருக்கான், மன்மத மன்மதாகாரனா இருக்கக்கூடியவன், வித்யஸ்தபாதனா இருக்கக்கூடியவன், திருபங்கி லலிதாகாரன், மோகன முரளீதரன், ஒரு ஓரமான பார்வை கடாட்சம்னு சொல்லக்கூடியதான பார்வை, அப்படி வேணுகானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அழக வர்ணிப்பதான ஸ்லோகத்தை வியாசர் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க, இந்த குழந்தைகள் எல்லாரும் வனத்துல காட்டுல புஷ்பம் பறிக்கும் பொழுதோ பழம் பறிக்கும் பொழுதோ மிருகங்கள் பயமுறுத்த வரும் பொழுது அப்ப இந்த குழந்தைகள் இந்த பருகாபீடங்கிற ஒரு ஸ்லோகத்தை ஆரம்பிச்சதுமே மிருகங்கள்லாம் அமைதியாயிடுறோம். ஏன்னா அப்ப சொல்றார், இதி வேணுரவம் ராஜன்
சர்வபூத மனோகரம் ஸ்ருத்வா வ்ரஜஸ்த்ரிய சர்வாஹ வர்ணயந்த்யோபிதேபிரே. சர்வபூத மனோகரம்னா எல்லா ஜீவராசிகளுடைய மனசையும் பிடிச்சி இழுக்கிறது பகவானுடைய வேணுகானம். அப்போ அந்த பகவானுடைய இந்த அழக வர்ணிப்பதான ஸ்லோகத்தை இந்த சிஷ்யர்கள் எல்லாம் வனத்துல சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அங்கதான் தபசு பண்ணிட்டு இருக்கார் சுகபிரம்ம முனிவர். அப்ப சுகர் தபசு பண்ணும் பொழுது அந்த சுகருடைய காது வழியா இந்த ஸ்லோகம் போய் ஹிருதயத்துக்கு போய் அவருடைய கண்கள் திறந்தது. தாமரை போன்ற கண்கள் திறக்கிறது. வெயிலால கலைக்க முடியாத தபசு, மழையினால கலைக்க முடியாததான தபசு, அப்சர ஸ்திரீகள்னாலேயோ மன்மதனாலேயோ கலைக்க முடியாத தபச இந்த ஒரு ஸ்லோகம் கலைச்செடுத்து என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளவு மரியாதை மகிமை உண்டு. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, பகவானையே கொண்டு வந்து ஆத்ம ஞானிகளுக்கு கூட இந்த மாதிரி பாகவத ஸ்லோகம் பிரயோஜனம் என்கின்றத சொல்றது. அதனால சுகபிரம்ம முனிவர் கண்ணை திறந்தார், இந்த வசங்களை பார்த்தார், இந்த மாதிரி ஸ்லோகம் ஏது உங்களுக்கு. உடனே அவெல்லாம் சொன்னா, உங்க அப்பா வியாசர் தான் இத தயார் பண்ணினார், வியாசர் தான் தயார் பண்ணினார்னு சொன்னதுமே வியாசர் இது போல எனக்கு எந்த ஸ்லோகமும் சொல்லலையேனர். நீங்க தான் அந்த ஸ்லோகம் கேட்டுக்கிறதுக்கு முன்னாடியே ஆத்த விட்டு ஓடி வந்துட்டு அதில் கிளம்பி தபசு பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லி தருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பாவை விட்டு வந்திருக்க மாட்டேன், என்னை எங்க அப்பா கிட்ட கொண்டு அழிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சுகபிரம்ம முனிவரை வியாசரிடத்துல கொண்டு வந்தா, ஹரேஹே குணாக்ஷித்தமதிஹி பகவான் பாதராயனிஹின, இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே சுகர் தெரிஞ்சின்றாராம். என்ன தெரிஞ்சின்றார்னு, நான் வந்து இவ்வளவு காலமாக அனாமமாய் அக்ஷரமாய் அச்சிந்தியமாய் அப்பிரமேயமாய் கூட்டஸ்தமாய் நிர்வீகாரமாய் சத்தாய் சித்தாய் ஆனந்தமாய் நான் வந்து எந்த ஒரு நிர்குண பிரம்ம சாட்சா்காரம் செஞ்சின்றிருக்கிறனோ அந்த நிர்குண பிரம்மம் நீலமேகசாமலனாய் பீதாம்பரதாரியாய் ஸ்ரீவத்சாங்கித வக்ஷஸ்தலனாய் கோடிசூரிய பிரகாசனாய் திருபங்கி லலிதாகாரனாய் மோகன முரளிதரனாய் கிருஷ்ணனா இருக்காங்கிறது தெரியாம போயிட்டேன். அப்போ அந்த கிருஷ்ணன் தான் நிர்குண பிரம்மம், அவன் தான் சகுணம், பகவான் தான்றது நான் இவ்வளவு சுலபமா இருக்காங்கிறது உணராம நான் என்னுடைய நேரத்தை தபசு பண்றதுலேயே வீணடிச்சுட்டேனேன்னு கவலைப்பட்டாராம். அப்போ சந்நியாசிகளுக்கு கூட பிரயோஜனம் பாகவதந்தான்னு சொல்லிட்டா. அதனால இது ஸ்ரீமத் பாகவதே பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம், பரமஹம்சர்களுக்கு கூட பாகவதந்தான் பிரயோஜனம். அதனால இந்த பாகவதத்தை வியாசரிடத்துல வந்து இது போல பகவானுடைய கல்யாண குணங்களை சொல்வதான ஸ்லோகங்கள் உங்ககிட்ட இருக்கே அதை எனக்கு கொடு என்று சொன்னதும் வியாசர் சொன்னார், அந்த பாகவதத்தை நான் வந்து அனுகிரகம்லாம் பண்ண மாட்டேன், நான் வேணா சொல்லி தரேன், நீ கேட்டு கத்துக்கோ சந்த வழியா என்று சொன்னதும் உடனே வியாசர் சுகர் சேரின்னு அனுமதி கொடுக்க வியாசர் பாகவதம் சொல்லித்தரார், சுகர் கத்துக்கிறார் பாகவதம் சந்த வழியா. ஜன்மாத்யஸ்யதஹ யத் அன்வயாத் இதரதஸ்சாத்தே ஸ்வபிஜ்ஞஸ்வராட் என்று அப்படி ஆரம்பிச்சு சொன்னா வியாசர் சொல்ல சுகர் திருப்பி வாங்கி சொல்லுவார்.
நீ வியாசர் சொல்லி திருப்பி சுகர் வாங்கி சொல்றதுன்னு 18,000 ஸ்லோகங்களையும் சுகர் பாகவதம் முழுக்க இப்படி கத்துண்டாராம். அனுக்கிரக மாத்திரம் பண்ணக்கூடிய சக்தி உடைய வியாசர் இங்க பாகவதத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியம் என்ன? பாகவதத்தை சொல்லித்தர வேண்டிய அவசியம் என்னன்னா, ஏன்னா ஒண்ணுமே அசடனா இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு கூட ஆச்சாரியன் தன்னுடைய அனுகிரக மாத்திரத்தினாலேயே அவனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர் ஒரு ஆச்சாரியன். வியாசரோ சாட்சாத் பகவானுடைய சொரூபம், பகவானுடைய சுரூபமா இருக்கிறவள். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவேன்னு அப்படி வியாசர் விஷ்ணுவா இருக்கக்கூடிய வியாசர் சுகருக்கு பாகவதம் இன்றிலிருந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு வியாசர் சுகருக்கு சொல்லி கொடுக்கிறாரே என்ன காரணம்னா, பாகவதம் என்கின்ற புராணமானது அனுகிரகமா பண்ணிட்டோம்னா அதுக்கு அனுபவம் உண்டாகாது. அப்ப அந்த பாகவதத்தை சொல்லி கொடுத்தாதான் கத்துக்கிறவாளுக்கும் பிரயோஜனம், சொல்றவாளுக்கும் பிரயோஜனம், ரெண்டு பேருக்குமே ஆத்மானுபவம் கிடைக்கும். அதனால வியாசர் சொல்லி கொடுத்தார். சுகரும் அந்த பாகவதத்தை முழுக்க கத்துண்டு அங்கங்க சப்தாகம் பண்ண போறேன்னு கிளம்பலையாம். பின்ன என்னன்னா, சுகபிரம்ம முனிவர் அந்த பாகவதத்தை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆத்து வாசல்லையும் போய் நின்று பிக்ஷை எடுக்கிற வியாஜத்துல போய் நிக்கிறார். அந்த காரணத்தினால நின்றா யாராவது அந்த ஆத்துல இருக்கிறவன் பிக்ஷை போடும்போது பெரியவா சன்னியாசி வந்திருக்கே ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்களே என்று யாருடைய கிரகத்தையாவது கேட்பாலோன்னு நினைச்சு ஒத்தொத்த ராத்து வாசல்லையா போய் சுகபிரம்ம முனிவர் அப்படி நிற்கும் பொழுது ஒருத்தருமே பாகவதம் கேட்கறதுக்கு விருப்பமா இல்லையா, ஏதோ வம்பு கதை பேசின்னு இருக்கா, ஏதோ வம்பு பண்ணின்னு இருக்கா, தூங்கின்னு இருக்கா, சண்டை போட்டுன் இருக்கா, லௌகீகமா பேசின்னு இருக்கா. இப்ப சுகர் வாத்தர் இவாலாம் எங்க பாகவதம் கேட்க போறான்னு காட்டுக்கு போயிட்டார். எந்த ஒரு சுகபிரம்ம முனிவர் ஒருத்தனுடைய ஆத்து வாசல்ல வந்து நின்று பாகவதம் கேட்கிறானான்னு காத்துட்டு இருந்து அவ கேட்கலன்னு சொன்னதும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரே சுகர். அப்ப அந்த கிரகஸ்தன் வந்து அவனுக்கு பெரிய நஷ்டம் தானே என்று சொன்ன, அப்ப சொல்றாரு இங்க அப்படி ஒன்னும் நஷ்டம் இல்லையா. ஏன்னா எப்போ சுகபிரம்ம முனிவர் ஒருத்தனுடைய கிரகத்து வாசல்ல வந்து நின்றுட்டு போயிட்டாரோ அப்பவே அந்த கிரகஸ்தனுக்கு வந்து, அந்த கிரகஸ்தனுக்கு இந்த பிறவி இல்லாட்டாலும் ஏதோ ஒரு பிறவியில அவன் மனிதனா பிறக்கும் பொழுது கட்டாயம் பாகவதம் கிடைத்தே தீரும் என்று சங்கல்பம் பண்ணிட்டு போறாராம். அதனால அப்பேற்பட்ட சுகர் காட்டிலேயே ஒவ்வொரு பசுமா ஒவ்வொரு கிளிகளுக்கும் குயில்களுக்கும் சனை சனை பாகவதம் பட்டன்னே என்று பாகவதத்தை சொல்றார். கடைசியில அந்த சுகர் பரிக்ஷத்திராஜனுக்குத்தான் பாகவதம் சொன்னார் என்று சொல்ல, உடனே சௌனகாதி முனிவர்கள் கேட்டார், பரிக்ஷத்துக்கா? பரீட்சித்து வந்து நகரவாசி சுகர் வனவாசி ரெண்டு பேரும் எப்படி சந்திச்சுண்டா? பரீட்சத்துக்கு ராஜ்ய பொறுப்பு அதிகமா இருக்கும், கவலைகள் இருக்கும். சுகருக்கெல்லாம் பகவத் சிந்தனை தவிர வேற எந்த கவலையும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவா எப்படி சந்திச்சுண்டா புரியலையே எனக்குன்னா, அப்ப பரீட்சத்தினுடைய சரித்திரத்தை சொல்லுன்னு கேட்டாவ. ஏன்னா சுகருக்கிட்ட பாகவதம் அவன் கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் பரம பாக்கியவான் தான். அந்த புண்ணியாத்மாவான பரீட்சத்தினுடைய சரித்திரம் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்ல, அப்போ பரீட்சத்தினுடைய கதைக்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்களுடைய சரித்திரம் கேட்கிறா சொல்றா.
மகாபாரதத்தினுடைய கடைசி பாகவதத்தினுடைய ஆரம்பம். ஏன் என்று சொன்னா, மகாபாரதத்துல துரியோதனன் பீமனுடைய கதையினால அடிபட்டு இறக்க போற நிலையில இருக்கான், சாக போற நிலை, மரண தருவாயில இருக்கான். அப்ப அந்த துரியோதனன் இடத்துல கெட்ட எண்ணம் கொண்ட அஸ்வத்தாமன் துரியோதனனை பார்த்து சொன்னா, எனக்கு நீ வந்து சேனாதிபதி பட்டம் கட்டி, நான் வந்து பஞ்சபாண்டவர்களை பூண்டோட அழிச்சிடுறேன். அப்போ துரியோதனன் வந்து, வேண்டாம், நீ வந்து உன்னுடைய வேலைய பாரு, நீ வந்து தர்மபுத்திரன் இடத்துல போயிட்டு அவங்கிட்டயே வைதீகத்திற்காக அவன் குடும்ப வாத்தியாரா இரு, புரோகிதனா. அனாவசியமா நீ வந்து இப்ப யுத்தம் பண்ற, அது பண்றன்னு பண்ணாத என்று எவ்வளவோ அந்த அஸ்வத்தாமனுக்கு புத்திமதி சொன்னாலும் அஸ்வத்தாமன் கேட்கல. பஞ்சபாண்டவர்களை எப்படியும் அழிச்சிடணும்னு அவனுக்கு ஒரு துரோக சிந்தனை உண்டாயிடு. அப்போ அந்த அஸ்வத்தாமன் என்ன பண்றான், என்ன வழியில வந்து பஞ்சபாண்டவர்களை நாம் அழிச்சிட முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணும் பொழுது, அப்போ ஒரு ராத்திரி நேரத்துல ஒரு ஆந்தைய பார்த்தான். இந்த ஆந்தை என்ன பண்றது, பகல்ல அங்கங்க அலைஞ்சிட்டு வந்த பட்சிகள் ராத்திரியில விசிராந்தி எடுக்கும். அந்த பட்சிகள் ராத்திரியில தூங்கும் பொழுது அந்த ராத்திரியில முழிச்சிருக்கும், ராத்திரியில போய் அந்த பட்சிகள் முட்டையிட்டு இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்துடுமா ஆந்த. அதனால இவன் என்ன பண்ணான் அஸ்வத்தாமன், இத மாதிரிதான் பஞ்சபாண்டவர்கள் இப்ப நான் அணுக போறேன், பகல்ல போனா அவளை ஜெயிக்க முடியாது, ராத்திரி தூங்கின்னு இருக்கும் பொழுது போய் அவ தலையை வெட்டிட வேண்டியதுதான் என்று ஒரு கெட்ட புத்தி வந்தது அவனுக்கு. அப்போ நேரா வரான் ராத்திரி அந்த யுத்த காலத்துல, பஞ்சபாண்டவர்கள் நித்தியம் எந்த ஒரு இடத்துல படுத்துப்பாளோ அன்னைக்கு கிருஷ்ணன் அவளை வெளியில அழைச்சிட்டு எங்கேயோ போயிட்டான். இப்ப அந்த சமயம் பஞ்சபாண்டவர்களுடைய புத்திரர்கள் அஞ்சு பேர் படுத்துட்டான். அந்த அஞ்சு பேரையும் அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்காம அஞ்சு பேருடைய தலையையும் அஸ்வத்தாமன் வெட்டிட்டான். ஓன்னு அலறிண்டே துடி துடிச்சு உயிர் போச்சு அவள். அப்ப அப்படி உயிர் போனதும் அங்கேருந்து திரௌபதி ஓடி வந்து பாக்குறா, கிருஷ்ணன் ஓடி வரா, அர்ஜுனன் வரா, வந்து பார்த்தா இப்படி ஒரு பெரிய துக்கம், குழந்தைகளை பறி கொடுத்தவ திரௌபதி, ஒரு சமாதானமும் பண்ண முடியல. இருந்தாலும் அர்ஜுனன் சொன்னா, நம்ம குழந்தைகளுடைய இந்த தலையை யார் எடுத்தானோ அவன் தலையை நான் எடுக்கிறேன், நீ பயப்படாத என்று சொல்லி கிருஷ்ணனை சாரதியா ஆக்கி கிருஷ்ணா ரதத்தை ஓட்டுன்னு சொல்லி அஸ்வத்தாமனை பிடிக்கிறதுக்கு பிரயத்னமாயி போறா. இவ எங்கெல்லாம் போறாலும் அஸ்வத்தாமன் ஓடுறானோ அங்கெல்லாம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறத பார்த்து அஸ்வத்தாமன் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அஸ்வத்தாமன் என்ன பண்ணா, பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். அந்த பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணதும் பதிலுக்கு ஒரு பிரம்மாஸ்திரத்தை போடுன்னு பகவான் அர்ஜுனன் சொல்ல, இப்படி அஸ்வத்தாமன் பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரம், அர்ஜுனன் பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரம், ரெண்டுமா சேர்ந்து உலகத்தையே எரிச்சுண்டு வரும். அப்ப பகவான் என்ன பண்ண, அர்ஜுனனை விட்டு ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் நீதான் உபசம்ஹாரம் பண்ணணும், அடக்கணும் என்று சொல்லி அந்த அஸ்வத்தாமனையும் பிடிச்சு பிரம்மாஸ்திரத்தையும் அடக்கினான் அர்ஜுன. அஸ்வத்தாமன் பிடிபட்டுட்டான், அவனை தர 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 தரன்னு இழுத்துண்டு வரா. தர்மபுத்திரருடைய சபையில மகா பாவம் பண்ண அர்ஜுனனுக்கு அஸ்வத்தாமனுக்கு தலைய நிமிந்துண்டு வர முடியல, தலைய குனிஞ்சுண்டுதான் வரான். ததாகிருதம் பசுவத் பாஷபத்தம் அவாங்முகம் கர்ம ஜுகுப்சி தேன நிரீக்ஷ கிருஷ்ணா
அபகிருதம் குருசுதம் வாமஸ்வபாவா கிருபையா நனாமச்ச. அப்படி வரக்கூடிய அஸ்வத்தாமனை திரௌபதி பாக்குறா. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவளை மன்னிக்கிறது அப்படிங்கிறது சுலபமா எல்லாருக்கும் வந்துடாது. மன்னிச்சுட்டோம்னா அது உயர்ந்த குணம். மன்னிக்கவே முடியாத குற்றத்தை கூட மன்னிச்சுட்டோம்னா உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணம் திரௌபதி இடத்துல இருக்கு. ஏன்னு சொன்னா, தன்னுடைய புத்திரர்களை வதம் பண்ணின துரோகி வரான், மகா பாவி வரான், அசத்காரியத்தை பண்ண துஷ்டன் வரான், இந்த குலத்துக்கே ஒரு கெடுதல் பண்ணவன் வரான் அப்படின்னு பார்க்க வேண்டிய அந்த திரௌபதியினுடைய கண்கள் அஸ்வத்தாமன் அப்படி பார்த்ததும் குருசுதம், ஆஹா குருவனுடைய புத்திரனா செய்வன், எந்த ஒரு துரோணாச்சாரியாருடைய மகிமையினால பஞ்சபாண்டவர்களான நீங்கள்லாம் வந்து வில்வித்தை கத கத கதா யுத்தம் கத்தி சண்டை போன்றவைகள்லாம் தெரிஞ்சு கொண்டீர்களோ, எந்த ஒரு துரோணாச்சாரியாருடைய கிருபை இருந்ததுனால உங்களுக்கு இவ்வளவு யுத்த கலைகளும் தெரிஞ்சதோ, அப்பேற்பட்ட அந்த துரோணாச்சாரியாருடைய புத்திரன் இந்த அஸ்வத்தாமன். அதனால குருவனுடைய புத்திரனை வதம் பண்ணக்கூடாது, அது மகா பாவம். அதோட இல்லாம அவனை மன்னிச்சு விட்டுடு, அவனை மன்னிச்சு விட்டுடுன்னு சொல்லி அங்கேருந்து வந்து திரௌபதி குரு புத்திரனான அஸ்வத்தாமனை விழுந்து சேவிச்சாலாம். கிருபையா நனாமச்ச. அப்படி விழுந்து சேவிச்சதும் உடனே தர்மபுத்திரர் சந்தோஷப்பட்டு திரௌபதிய கொண்டாடினார். உடனே அர்ஜுனனை பார்த்து சொன்னார், அர்ஜுனா எனக்கும் அந்த அஸ்வத்தாமனை ஒன்றும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எண்ணம், அவனை மன்னிச்சு விட்டுடு. உடனே பீமன் எழுந்தான், ஏ அர்ஜுனா நம்முடைய குழந்தைகளை வதம் பண்ணவன், வதம் பண்ணவனுக்கு தண்டனை மறுபடியும் மரணம்தான். நம்ம குழந்தைய வதம் பண்ணியிருக்கான், அதனால அவனையும் வதம் பண்ணு, இதுதான் தர்மம்னா பீமன் சொல்றதும் தர்மம் தான். ஆனா அர்ஜுனனால ரெண்டு பேர் சொல்றது ஒரே மாதிரி இருந்தா அதை கடைபிடிக்கலாம். ரெண்டு பேர் சொல்றதும் தர்மம், ஆனா எதிரெதிரா இருந்ததுன்னா தர்ம சங்கடம்னு பேர். இதுல எந்த தர்மத்தை கடைபிடிக்கிறது, எந்த தர்மத்தை கைவிடுறது அப்படின்னு அர்ஜுனனுக்கு குழப்பமா இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் அர்ஜுனனை விட மூத்தவன், பீமனும் சரி தர்மபுத்திரரும் சரி. ஒரு கால் சின்னவா சொன்னான்னா நீ கொஞ்சம் கம்முனிருன்னு நாம சொல்லிடலாம். சொல்ற ரெண்டு பேருமே அர்ஜுனனை விட பெரியவா. அப்ப அர்ஜுனன் பார்த்தான், இப்ப இவனை நான் வதம் பண்றதா இல்ல விட்டுடுறதா என்ன பண்றது தெரியலையே. உடனே அர்ஜுனன் கவலைப்பட்டு கிருஷ்ணான்னு சொன்னான். கிருஷ்ணன் சொன்னா, பிரம்ம பந்துர் நந்தவிய ஆததாயி வதார்ஹணஹ மயைவ உபயமாம் நாதம் பரிபாஹ்யனுசாசனம். பிராமணனை வதம் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் சாஸ்திரம் எழுதியிருக்கேன். ஆனா அதே பிராமணன் ஆயுதத்தை எடுத்துட்டு க்ஷத்ரியனை வதம் பண்ண வந்தா, க்ஷத்ரியன் அந்த நேரத்தை யுத்த தர்மத்தை பிரகாரம் அவனை வதம் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் தான் எழுதியிருக்கேன். அதனால இந்த அஸ்வத்தாமன் கையில ஆயுதம் வச்சுட்டு இருந்தான். அதனால அவன் இப்ப நீ வதம் பண்ணு இல்ல வதம் பண்ணாத, பிராமணன் பார்த்தா வதம் பண்ணாத, அதனால நீ எது செய்யறியோ உன் இஷ்டண்டா அர்ஜுனான்னு சொல்லிட்டான். உடனே அர்ஜுனன் பார்த்தான், என்ன கிருஷ்ணன் இவ்வளவு குழப்பு குழப்புறான், ஒண்ணு வதம் பண்ணுன்னு சொல்லணும் இல்ல வதம் பண்ணாதன்னு சொல்லணும், இப்படி சொல்லாம இவன் வந்து இது மாதிரி பண்றானேன்னு கவலைப்படும் பொழுது அர்ஜுனனுக்கு புரியது. என்ன புரியறதுன்னா, பகவான் வதம் பண்ணுன்னா பண்ணுன்னு தான் சொல்லுவான்,
இப்ப இங்க சொல்றானா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஆழ்ந்து யோசனை பண்ணா. எதை பண்ணினா அஸ்வத்தாமனை வதம் பண்ணா மாதிரி ஆகும், உயிரோட விட்டா மாதிரி ஆகும் என்று யோசனை பண்ணா, அஸ்வத்தாமனுக்கு குடுமி, பிராமணனுடைய குடுமிய கட் பண்ணினா அவன் செத்ததுக்கு சமம்னு சொல்லி. அப்போ அஸ்வத்தாமனுடைய, அப்ப பிராமணன் தான் குடுமி வச்சுக்கணும்னு நினைச்சுக்க கூடாது, சத்திரியன் கூட குடுமி வச்சுக்கணும். சத்திரியனும் அவன் தலையையும் கட் பண்ணினோம்னா அவன் அதை விட மோசம், உயிரோடே இல்லை, அவனும் உயிரோட இல்லைன்னு தான் அர்த்தம். பிராமணர்கள்லாம் க்ஷத்திரியர்கள்லாம் குடிமி வச்சுக்கணுங்கிறது சாஸ்திரம். க்ஷத்திரியன் இருந்தா தானே க்ஷத்திரியனே கிடையாது. இப்போ பிராமணர்கள் தான் இப்போ க்ஷத்திரியன்ற ஒரு இதுவே கிடையாது. அதனால அஸ்வத்தாமனுடைய குடிமிய அறுத்து அவனை போடான்னு துரத்தி விட்டுட்டான். இப்ப உயிரோட இருக்க, உயிரோடையும் இருப்பான், பணம்னு அர்த்தம், நடமாடக்கூடிய பிணம்னு அர்த்தம். இந்த காரியம் முடிந்ததும் பகவான் வந்து எல்லாரையும் சமாதானம் பண்ணிட்டு தான் வந்து துவாரகைக்கு கிளம்பலான்னு சங்கல்பம் பண்ணி கிளம்பும் பொழுது, இந்த அஸ்வத்தாமனை உயிரோட விட்டாலே அவன் என்ன பண்ணினா, இந்த திரௌபதி போயும் போயும் அவ என்ன வந்து உயிர் பிச்சை போட்டு நான் வாழணுமா, நான் வந்து திரௌபதி உயிர் பிச்சையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா இந்த வம்சத்துக்கு இன்னொரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கும் பிரம்மாஸ்திரம் விட்டுடுவோம்னு உத்திரையனுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை அஸ்வத்தாமனுடைய அஸ்திரம் வருது. அர்ஜுனனுடைய புத்திரன் அபிமன்யு, அபிமன்யுனுடைய மனைவி உத்திரை, அந்த உத்திரையினுடைய கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு. அபிமன்யு தான் யுத்தத்துல இறந்து போயிடுறான், நாளை இவ விதவையாயிட்டா. இருந்தாலும் அபிமன்யு இறக்கிறதுக்கு முன்னாடி இவள் அப்பதான் கர்ப்பவதியா இருந்தா. அந்த குழந்தைக்காக இன்னும் உயிரை தரிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த குழந்தைக்கும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான் அஸ்வத்தாமன். அப்ப அந்த பிரம்மாஸ்திரம் உத்திரையனுடைய கர்ப்பத்தை தாக்க வருது. அப்ப அந்த உத்திரை வந்து தன்னை யாரு காப்பாத்துவான்னு கவலைப்படும் பொழுது அப்பதான் வாசல் பக்கமா கிருஷ்ணன் கிளம்பி போறான். உடனே ஓடி வர, பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் தொதபயம் பஷ்ய யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீஷ ஷரஸ்தப்தாய சோ விபோ காமம் தஹது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யதாம். அங்கேந்து ஓடி வந்து கிருஷ்ணனை சரணாகதி பண்ற. சரணாகதி பண்ணினா உடனே அபயம் கொடுக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை பகவான் வச்சுருக்கான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் பிரதமமனு முன்னாடி அவதாரத்தை சொல்லியிருக்கான். ஒரு தடவை தன் பகவானுடைய திருநாமத்தை சொல்லிட்டா, ஈரேழு பதினாலு லோகத்துல அவன் எந்த ஜீவனா இருந்தாலும் அபயம் அப்படின்னு பெருமாள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால புத்திரைக்கு அபயம் கொடுத்தான். பாக்குறான் இவளே வந்து குழந்தை, இவ கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கு, அதையும் பிரம்மாஸ்திரம் தாக்க வருதுன்னு சுதர்ஷனேன ஸ்வாஸ்திரேன ஸ்வானாம் ரக்ஷாம் யதாத் விபூ. சுதர்சன சக்கரத்தை அவளுக்கு முன்னாடி அனுப்பி அந்த அவளையும் தாயையும் காப்பாத்தி கர்ப்பத்தையும் காப்பாத்தினான். பிரம்மாஸ்திரங்கிற அஸ்திரம் அமோகமானது, மோகம் அடைஞ்சிருக்கு. அப்போ தாயையும் காப்பாத்தி குழந்தையும் காப்பாத்திட்டான் கிருஷ்ணன் அப்படிங்கிறத குந்தி கேள்விப்பட்டு பகவான வந்து ஸ்தோத்திரம் பண்றா. நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகதே பரம் அலக்ஷம் சர்வபூதானாம் அந்தர் பகிரவஸ்திதம் மாயாஜவனிகா சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயம் ந லக்ஷசே மூடதிருஷா நடோ நாட்யதரோ யதா ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம்
பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேம ஹிஸ்திரியா நமசியேன்னு விழுந்து சேவிக்கிறானாம் கிருஷ்ணனு. எப்பொழுதும் கண்ணப்பா கண்ணா கிருஷ்ணா செல்லமேன்னு தான் கூப்பிடுவா. ஆனா இன்னைக்கு விழுந்து சேவிச்சா, அவ விழுந்து சேவிச்சத பார்த்ததும் உடனே கிருஷ்ணன் இப்படி இப்படி திரும்பி, அத்தை யார சேவிக்கிற உன்னதான், ஏன் அத்தை நான் வந்து தீர்காயுஷோட இருக்க வேண்டாமா, எங்கேயாவது பெரியவா வந்து சின்னவாளை விழுந்து சேவிப்பாளா, இப்ப நீ சேவிக்கிறியே எதுக்காக சேவிச்ச, நீ வந்து புருஷம் புருஷ பையன்டா, ஆண் பையன், ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, அதனாலதான் நான் சேவிச்சேன். அப்ப ஆண் பிள்ளைன்னா எல்லாரும் சேவிப்பாளா, ஒரு பிரசவத்துல ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை என்ன குழந்தைன்னு தெரிஞ்சு ஆண் குழந்தைன்னதும் உடனே அந்த அம்மா விழுந்து சேவிப்பாளா, அது மாதிரி நான் உனக்கு குழந்தை இல்லையா, என்ன போய் விழுந்து சேவிக்கிறிய, இல்லப்பா நீ ஈஸ்வரன், ஈஸ்வரன் நானா, நான் ஈஸ்வரன் எப்படி தெரிஞ்சின்றேனா, ஏன்னா நான் வந்து ஈஸ்வரனுக்குரிய லட்சணத்திலேயே இல்லையேங்கிறான் கிருஷ்ணன். உன் குடும்பத்திலேயே மம பிராணாகி பாண்டவாக, பாண்டவர்கள் எனக்கு பிராணன், கௌரவர்கள் எனக்கு துவேஷிகள்னு, நான் உன் குடும்பத்திலேயே ராகத்வேஷத்தோட பழகியிருக்கேன், அப்படி இருக்கே என்ன போய் ஈஸ்வரன்னு சொல்றியே. உடனே அவர் சொன்னா, உன்னை ஈஸ்வரன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு ஏதாவது ஞானம் இருந்தா தானே, அப்புறம் என்ன எதை வச்சு சொல்றேன்னா, ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம், எப்பொழுதும் உன்னை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய, உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கக்கூடிய நாரதர், தேவலர், அசிதர், பீஷ்மர், இப்படி எண்ணற்ற சாதுக்கள் இருக்காளே, அவெல்லாம் உன்னை பகவான்னு சொன்னான், அதை வச்சு சொல்றேன். ஓஹோ, அப்புறம் சொன்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாயனா என்ன, கிருஷ்ணாயன கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வதி வாச்சகா இது கிருஷ்ணபதே நைவ பரம் பிரம்மாபிஜீயத்தேன்னு, கிருஷ்ணன்னா சச்சிதானந்த ஸ்வரூபன், தனக்குத்தானே ஆனந்தமா இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் ஒரு நாள் வாசுதேவாய, வசுதேவனுடைய புத்திரனா வந்ததுனால வாசுதேவன் இருந்தாலும், வாசுதேவன்கிற அந்த திருநாமம் எல்லா காலத்தையும் எல்லா அவஸ்தையிலையும் உண்டு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச, 10 மாசம் கர்ப்பத்துல தாங்கின தேவகி எப்பேற்பட்ட பாக்கியவதி. ஆனா தேவகி வசுதேவன் ரெண்டு பேரும் பகவான கர்ப்பத்திலிருந்து தாங்கி பெறத்துக்கு மட்டும்தான் பாக்கியம் பண்ணினா, வளர்ப்பதற்கு பாக்கியம் பண்ணா ஒரு அப்பா அம்மா. அதனாலதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொன்னான். ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்ந்துருக்கான்னு யோகமாயையும் சொல்ற. வளர்ப்பதற்கு நந்தகோபன் யசோத பண்ண பாக்கியம், நந்தகோப குமாராய பகவான் தன்னுடைய திருவாய் மலர்ந்து அப்பான்னு கூப்பிடுறானா நந்தகோபன் எப்பேற்பட்ட பாக்கியம். கோவிந்தாய நமோ நமஹ. ஆனா நந்தகோபனை விட பாக்கியம் பண்ணவா இருக்காளாம் யாருன்னா, கிருஷ்ணனோட விளையாடக்கூடிய ஸ்ரீராமன், ஸ்தோக கிருஷ்ணன், அர்ஜுனன், பரூதபன், தேவப்பிரஸ்தன் என்றெல்லாம் இருக்கா. இப்படி ஒருத்தருடைய பாக்கியத்தை சொல்லிட்டு வந்த குந்தி, தனக்கு எவ்வளவு பாக்கியம் கிருஷ்ணனால கிடைச்சிருக்குன்னு சொன்ன, தன்னுடைய பாக்கியத்தை சொன்ன. ஏன்னா விஷான் மகா புருஷாத் அதர்ஷனாத் அசத் சபாஜா வனவாசகிருச்சத மிருதே மிருதே நேக மகாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதாஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. பஞ்சபாண்டவர்கள் காட்டுல அவர்களை வச்சுண்டு
சந்தனு மகாராஜா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு கவலைப்படும் பொழுது திருதராஷ்டிரத்துல கொண்டு வந்து விட்டா. அப்ப திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவான், அவனுடைய 100 பசங்க அவனுக்கு அமிர்தம் மாதிரி தெரிஞ்சது, பஞ்சபாண்டவர்களை விஷம் மாதிரி பார்த்து. அதனால குழக்கட்டை பீமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பீமனுக்கு குழக்கட்டையில விஷத்தை கலந்து கொடுத்தா விஷாத், அதுல இருந்து நீ காப்பாத்தின பீமனு. அரக்கு மாளிகையில எங்களை தங்க வச்சு அந்த அரக்கு மாளிகையோட நெருப்பை ஏத்தனன்னு முடிவு பண்ணா, அதுல விதுரர் மூலமா சொல்லி எங்களை தப்பிக்க வச்ச மகாக்னேகே. அப்புறமா காட்டுல நாங்க அலைஞ்சின் இருக்கும் பொழுது அசுரர்கள்லாம் வந்தா அவளால அவாட்டேந்து காப்பாத்தின புருஷாத் அதர்ஷனாது. அதன் பிறகு திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அதை பொறுக்காத துரியோதனன் சூதாட்டத்துல தர்மபுத்திரரை அழைத்து அவர் சர்வத்தையும் இழந்து திரௌபதியும் இழந்தார். அசத் சபாயா, அந்த அசத் சபையில திரௌபதிய தர 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 தரன்னு இழுத்துண்டு வந்து அப்ப அவளுடைய சேலைய பிடிச்சி இழுக்கும் பொழுது எத் கோவிந்தேதி சுக்ரோஷ, கோவிந்தான்னு அவ கதரும் பொழுது அவளுக்கு அபாரமான சேலைய கொடுத்து நீ அவளை காப்பாத்தின அவ மானத்தை. அசத் சபாயா, அதன் பிறகு 12 வருஷ வனவாசம், 1 வருட அஜ்ஞாதவாசம் என்று இதெல்லாம் கூடவே இருந்து நீ காப்பாத்தி கடைசியில யுத்தம் மகாபாரத யுத்தம் சம்பவித்து அந்த யுத்தத்திலையும் பஞ்சபாண்டவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துல இருந்து அத்தனை பேரையும் காப்பாத்தின. இப்ப கடைசியில இந்த உத்திரையினுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய சிசுவை காப்பாத்தி தாயையும் காப்பாத்தினியப்பா, எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான லீலைகள் பண்ணியிருக்க. அதனால விபத சந்துனஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ பவதோ தரிசனம் யத் ஸ்யாத் அபுனர்பவ தரிசனம். என்னுடைய அத்தியாயம் முழுக்க பார்த்தா விபத்தாவே இருக்கும் கிருஷ்ணா, ஆனா அந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில பார்த்தா கிருஷ்ணன் வந்தான் காப்பாத்தினானு. விபதாஹ சந்து நஸ்வதி தத்ர தத்ர ஜகத்குரு, எனக்கு விபத்தை கண்டு பயமே இல்லை, இன்னும் நிறைய விபத்தை கொடுத்துட்டே இருக்கிறா, ஸ்தோத்திரம் பண்ற. ஏன்னா எது விபத்து எது சம்பத்துன்னு சொல்றா, விபதோனைவ விபதஹ சம்பதோனைவ சம்பதஹ. உலகத்துல ஏற்படக்கூடிய விபத்து எல்லாமே விபத்து இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விபத்து இல்லை. எவ்வளவு பெரிய விபத்தானாலும் சரி, உலகத்துல இருக்கக்கூடிய சம்பத்து ஐஸ்வர்யம் எது கிடைச்சாலும் அதெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை. குந்தி சொல்றா எது விபத்து எது சம்பத்துன்னு, விபத் விஸ்மரணம் விஷ்ணோஹோ சம்பன்னாராயண ஸ்மிருதி. கிருஷ்ணா உன்னை ஒவ்வொரு க்ஷணம் மறக்கிறது தான் பெரிய விபத்து, உன்னை ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சென்று இருக்கிறது தான் பெரிய சம்பத். இந்த துரியோதனன் இறந்து போன சமயத்துல அந்த துரியோதனனுடைய அம்மா காந்தாரி கூட அவ்வளவா அழல, நான் அழுத. ஏன் தெரியுமா, என் குடும்பத்துக்கு எப்ப பார்த்தாலும் துக்கம் கொடுத்துட்டு இருப்பானே அந்த பையன் போயிட்டானே, அவன் துக்கம் கொடுக்க கொடுக்கதான உன்னுடைய சிந்தனையே வந்தது, இப்ப அவன் போயிட்டானே என்று இப்ப அதை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரை விட ஒவ்வொருத்தருடைய பாக்கியத்தை முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணா, அப்புறம் எல்லாரும் விட தன்னுடைய பாக்கியத்தை பெருசா ஸ்தோத்திரம் பண்ணா, இப்ப சொல்றா தன்னையே விட ஒரு பாக்கியவதி இருக்கா, யாருன்னா யசோத. கோப்பியாததே தொய் கிருதாகசி தாமதாவத் யாதே தசாஸ்ரு கலிதாஞ்சன சம்பிரமாக்ஷம் பக்த்ரம் நினீய பயபாவனயாஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி தீரபி யத் விபேதி. யசோத என்ன பாக்கியம் பண்ணியிருக்கா, கிருஷ்ணன் வந்து ஒரு சமயம்
மத்து உர மத்த முறிச்சு உரல தள்ளி தயிர் பானையெல்லாம் உடைச்சி தள்ளிட்டு வெண்ணெய் பானையை மட்டும் எடுத்து வெண்ணெயெல்லாம் சாப்பிட்டான். யசோத பார்த்தா, இருடா பயலே, ஏற்கனவே உன் கை உன்னை கயிறால கட்டினே, அது மாதிரி கயிறு எடுத்துன்னு வந்து கட்டுறம் பாரு அப்படின்னு கோபமா போறா உள்ள. அம்மா கோவப்பட்டுட்டாலே அம்மாவை சமாதானம் பண்ணணுமே. அம்மாவை சமாதானம் பண்ணணும்னா அம்மா கிட்ட நான் இப்ப பயந்தா மாதிரி இருந்தா தானே சமாதானம் பண்ண முடியும். ஏன் பயம் பயம் மாதிரி இருந்தா தானே பயப்பட வேண்டிதானே அம்மாக்குன்னா, இவனுக்கு பயன்றதே தெரியாதான். ஏன்னா பயம் பயங்கிறது என்னன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. ஏற்கனவே அனுபவம் இருந்தா தானே வரும். முதல்ல ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்துல இருக்கக்கூடியவன் அப்படின்னா அங்கேயும் பயம் கிடையாது. ஏன்னா அவனை கண்டுதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் கோலங்கள் எல்லாம் வேலை செய்யறது. பீஷாஸ்மாவாதப்பவதி பீஷோதே தி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி என்று வேதம் சொல்றது. எவனை கண்டு சூரியன் சந்திரன் எல்லாம் நடுங்கி வேலை செய்கிறானோ அப்பேற்பட்ட பகவான். சரி, நரசிம்ம அவதாரத்தையாவது கொஞ்சம் பயம் இருந்ததுன்னா, அந்த அவதாரத்தை கண்டு பிரம்மாவும் பயந்துட்டார், இரண்யாட்சகனும் இரண்யகசிபும் பயந்துட்டான். சரி, ராமாவதாரத்தையாவது கொஞ்சம் பயம் இருக்கான்னா கம்பீர புருஷன் சொல்லிட்டா, பயத்துக்கு வழியே இல்லை. இப்படி எந்த அவதாரத்திலையும் இல்லாத பயத்தை இப்ப கொண்டு வரணும்னா எப்படி முடியும்? இப்ப தேவைப்படுறது பயம். சரி, இப்ப இந்த கூட்டத்துல கோபிகைகளுடைய கூட்டத்துல யாராவது எங்கேயாவது பயங்கையும் ஒழிஞ்சிட்டு இருக்கா பாக்கலாம்னா, கோபிகைகளுக்கு பயமே கிடையாது கிருஷ்ணனால, கிருஷ்ணனுடைய மகிமையினால். ஆனா அப்படி பார்த்தா அந்த கூட்டத்துல புதுசா ஒருத்தி அன்னைக்கு வந்திருக்கா, புதுசா ஒருத்தி வந்திருக்கா யாருன்னா பயம்னு ஒருத்தி வந்திருக்காளாம். உடனே பகவான் சொன்னா, உன்னதான் தேடின்னு இருக்கேன். ஏன், என்ன என்னத்துக்கு? என்ன, கொஞ்ச நேரம் என் முகத்துல வந்து நீ இருந்தா நான் பயந்துட்டேன்னு எங்க அம்மா என்னை திட்டுறதை விட்டுடுவா, என்ன மிரட்ட போறத விடுவா. உடனே அந்த பயமே ஒரு சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ற. என்னன்னா, கிருஷ்ணா உன் திக்குக்கே ஒரு பெரிய நமஸ்காரம், உன் பக்கமே நான் வரமாட்டேன், இனிமேல் இந்த பக்கம் மூச்சு காத்து கூட வச்சு வரமாட்டேன்னு சொல்லி பயமே பயந்துண்டு போறதான். இந்த பயமே பயந்துண்டு போறத பார்த்தானாம் பகவான். ஓஹோ, பயம்னா அப்படித்தான் முகத்தை வச்சுக்கணுமான்னு பயந்தா மாதிரி யசோதைக்கு காட்டினானா. அதை பார்த்த யசோதை என்ன பாக்கியவதின்னு சொன்னான். அதனால அப்படி ஒரு பாக்கியத்தை ஒத்தொத்தருடைய பாக்கியத்தையா சொல்லிட்டு வந்து கடைசியில சொன்னா, கிருஷ்ணா என்னதான் நீ வந்து என்னுடைய துக்கத்துக்கு அப்பப்போ வந்து நீ காப்பாத்தினாலும், அந்த துக்கத்துல இருக்கிற வரைக்கும் உன்னுடைய சிந்தனை இருக்கு, துக்கம் போனதுக்கு அப்புறம் உன்னை மறந்துடுறேன், அப்புறம் என்ன தோன்றது, நான் தான் இந்த குடும்பத்தை வழி நடத்துறேன் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடுறது எனக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் பாண்டவர்களிடத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய பற்றுதல் அபிமானம், அதனால எனக்கு பாண்டவர்களிடத்திலையும் யாதவர்களிடத்திலையும் இருக்கக்கூடிய பந்தத்தை நீ அறுத்து எரி என்று ஸ்தோத்திரம் பண்ணான். உடனே பகவான் சிரிச்சான். ஏன்னா பந்தத்தை அறுத்து எரின்னு சொல்றாளே, ஆ பந்தத்தை அறுத்துண்டு போக வேண்டிய குடும்பமா இது. எங்க பந்தத்தை நாம அறுக்கணும் அப்படின்னா, எந்த குடும்பத்துல பகவானுடைய சிந்தனை இல்ல, பகவத்குணம் கேட்கறது இல்ல, பகவானுடைய ஸ்தோத்திரங்களை பாடுறது இல்ல என்று பகவத் சிந்தனையே கொஞ்சம் கூட இல்லையோ அந்த கிரகத்தை விட்டு போயிடணும், தியாகம் பண்ணிட்டு. ஆனா எந்த கிரகத்துல, குந்தியினுடைய கிரகத்துல பீஷ்மர் கிருஷ்ண பக்தர், திரௌபதி கிருஷ்ண பக்தை, பஞ்சபாண்டவர்கள் கிருஷ்ண பக்தர்கள், அர்ஜுனனும் குந்தியுமே கிருஷ்ண பக்தை தான், குடும்பமே கிருஷ்ண பக்த குடும்பமா இருக்கும்போது இந்த இவா பேசினாலே எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணனை பத்தி தான் பேசின்னு இருப்பான். கிருஷ்ணா அப்படி நின்றான், இப்படி நின்றான், இப்படி உட்கார்ந்தான், இப்படி நடந்தான், அப்படி காரியங்கள் பண்ணா, லீலை பண்ணான்னு கிருஷ்ணனை பத்தி தான் பேசுவா. அப்படி இருக்க அந்த கிருஷ்ணனுடைய
பத்தியே பேசக்கூடிய குடும்பத்தை விட்டு நாம் போறேன்னு சொல்லலாம. உடனே பகவான் ஒரு மந்தஹாசம் பண்ணா, மந்தம் ஜகாச வைகுண்டா மோகயன் இவ மாயா. பகவான் ஒரு மந்தஹாசம் பண்ணா, என்ன ஒரு ஸ்நேகம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த ஸ்நேகம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா பகவான் ஒருத்தர் மேல மாயைய போடுவான், ஒருத்தர்கிட்ட இருந்து மாயையை விளக்க கூடியவன். மாயைக்கே பகவான், மாயைக்கு கூட பகவான் பகவான் தான், மாயைக்கே சுவாமியா இருக்கிறவன். அதனால இந்த இடத்துல உடனே அவளுக்கு அந்த பகவானுடைய மந்தஹாசத்தினால அந்த மறுபடியும் ஒரு பிரேமம் வந்தது. வைராக்கியங்கள்லாம் மறந்து போய் இது கிருஷ்ணனை பார்த்தா, ஏண்டா கண்ணப்பா எங்கடா கிளம்பிட்ட, முகமெல்லாம் காயமா இருக்கு, நீ இங்க இரு இன்னும் கொஞ்ச நாள், உனக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி அப்பப்போ அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு உன்னை சரி பண்ணி நாங்க அனுப்புறோம், அது வரைக்கும் நீ இங்கேயே இருன்னா. சரின்னு பகவான் இருந்துட்டான். முதல்ல என்ன ஸ்தோத்திரம் பண்ணா குந்தி, பகவான் நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணும் பொழுது, அவனை சிந்தனை பண்ணும் பொழுது வந்து காப்பாத்துவான், அப்படி பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு எல்லாம் பேசினா, எனக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு பேசினா. ஆனா போரும் உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய துக்கங்கள் உன்னுடைய சிந்தனை இருந்தா போறும்னு ஸ்தோத்திரம் பண்ணா. இப்படி எல்லாம் வைராக்கியத்தோட ஸ்தோத்திரம் பண்ணின குந்தி கடைசியில மறுபடியும் பந்தப்பட்டுட்டாளே அப்படின்னா, இது எதுவுமே நம்முடைய சங்கல்பம் இல்ல, பகவானுடைய சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இப்போ ஒரு கர்மா, ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கு குடும்பத்துல அப்படின்னும் பொழுது, இந்த குடும்பத்தை வச்சு இந்த குடும்பத்தோடயே எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருந்தா எப்படினா அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியம் பகவானுடைய சங்கல்பத்தினாலன்னு அப்படி பகவானை சிந்தனை பண்ணிட்டு காரியங்களை செய்யணும். அதனால பகவான் தான் ஏற்படுத்தி இருக்கான்றதுனால எப்பவுமே குடும்பம் தான் முக்கியம், பகவத் குணம்லாம் கேட்க வேண்டாம், பரம லௌகீகனா போயிடலான்னு அர்த்தம் இல்லை. பகவானுடைய சிந்தனை வச்சுட்டு நீ குடும்பத்தை நடத்து அப்படிங்கறதான் பகவான் இந்த குந்தியினுடைய சரித்திரம் மூலமா சொல்லித்தரான். இப்போ எது நடந்தாலும் பகவத் சங்கல்பம், பகவத் சங்கல்பம்னு இருக்கணும். எது நடந்தாலும் பகவானை நினைச்சுட்டேதான் அந்த காரியங்களை செய்யணும், எந்த காரியம் பண்ணினாலும். அதனால குந்தி எது நடந்தாலும் பகவத் கிருபைன்னு இருந்தா, அப்பேற்பட்ட அவளுக்கு பகவான் தன்னுடைய மாயையை கொடுத்தான்னா என்ன அர்த்தம்னா, உலக வாழ்க்கையில திருப்பி அவன் வாழணுங்கிறது கொடுக்கல, உனக்கு உரிய கடமையை நீ செஞ்சுட்டே இரு, நேரம் வரும்பொழுது என்னிடத்துல நான் உன்னை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால அந்த குந்தியினுடைய உத்தமமான ஸ்துதி இன்றைக்கு நாம சிரவணம் பண்ணோம். அந்த குந்தி ஸ்துதியோட இன்னைக்கு நாம உபன்யாசத்தை நிறுத்திப்போம். நாளைக்கு பீஷ்ம ஸ்துதி எல்லாம் சிரவணம் பண்ணலாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா.